ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் அந்த கடல் இருக்குது பார்த்திங்களா, கோவில் கோவில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல், கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் முருகர் வந்து பல அதிசயங்களை வந்து நாளுக்கு நாள் நிகழ்த்தி கொண்டே வருகிறார். அந்த அதிசயங்களில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தி காட்டியிருக்கிறாரு. அது என்னது அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருச்செந்தூரில் வந்து கடல் வந்து பொதுவாக வந்து பௌர்ணமி அமாவாசை இந்த டயத்தில் வந்து கடல்கள் வந்து தண்ணீர் வந்து உள்ளே போகுது. அதாவது கரை லெவலில் இருந்து மணல் பரப்பில் வந்து கொஞ்சம் உள்ளே போயிடும். அப்படி போகிறது தான் கடல் வந்து உள்வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணீர் வந்து அப்படி உள்ளே போகுது. இந்த நிகழ்வு வந்து அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த டயத்தை தவிர நார்மலாக இப்போ வந்து சில தினங்களாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது எதற்கு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே ஒரு சில காரணத்தோடு தான் நடக்குது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி காரணத்தோடு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம முருகர் வந்து எப்படி நமக்கெல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார், ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து வராரு, அது என்ன விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருச்செந்தூர் கடலில் வந்து மொதல் வந்து அந்த முருகரே வந்து கடலுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாரு. அதாவது வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம முருகரை வந்து கடத்திட்டு போகும்போது கடலுக்குள்ளே போட்டாங்க. அதவே அவர் தான் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதே போல் இப்போ வந்து இன்னொரு ஒரு அதிசயத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடல் வந்து உள்வாங்கியிருக்கு. அதாவது எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்குது, தண்ணீர் வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்குன்னா, ஒரு 75 அடிக்கு மேலாக வந்து இந்த தண்ணீர் வந்து மணல் பரப்பில் வந்து உள்ளே போயிடுச்சு. நார்மலான ஒரு லெவலில் இருக்குது. அது எங்கேருந்து எவ்வளோ தூரம், சுமார் நம்ம நாளிக்கு நடக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து அவ்வளோ இதுலேருந்து அங்கிட்டு வந்து நம்ம கோவில் ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயா கோவில்னு சொல்லி அந்த மூன்று தெய்வங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு இடம் அந்த கோவில் வந்து, அவ்வளோ தூரம் நீளமாக வந்து ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து உள்ளே போயிருக்கு அந்த இடத்துல தண்ணீர் வந்து. அப்படி போயிருக்கும்போது சரி மக்கள் வந்து குளிக்க போயிருக்காங்க, அப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம குளிக்கலாம் அப்படின்னு குளிக்க போகும்போது அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துருக்குது. அங்கே வந்து ஒரு கல் வந்து இருந்திருக்குது. அந்த குளிக்கும்போது ஏதோ ஒரு கல் வந்து தெரிஞ்சிருக்குது பக்தர்களுக்கு வந்து, மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு தெரியாமல் அப்படி கொஞ்சம் கவனித்து பார்த்துருக்காங்க. ஏதோ அது எழுத்துக்கள்லாம் இருந்திருக்குது. இது என்ன எழுத்து அப்படின்னு தெரியலாமல் பார்த்துக்கோங்க. சரி ஏதோ ஒரு கல்வெட்டு வந்து உள்ளே இருந்திருக்குது. இதை வந்து நம்ம முருகர் வந்து காட்டி கொடுத்துருக்காரு நமக்கு. அப்புறம் வந்து அதை திருநெல்வேலியிலேருந்து வந்து அந்த தொல்பொர் ஆராய்ச்சியாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை. அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வந்து அது மேலே வந்து அந்த கல்லை ஈரத்தெல்லாம் தொடச்சி வெளியில் எடுத்துகிட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு அது மேலே பவுடர் போட்டு, அதாவது இந்த மாவு மாதிரி மாவு பவுடர் போட்டு அதில் என்ன எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு அதை பார்த்துருக்குறாங்க. அதை பார்க்கும்போது வந்து இந்த கல்வெட்டு வந்து அந்த எழுதிக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு பக்கத்தில், ஒரு 100 வருஷத்துக்குள்ளே வந்து இது நடந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த கல்வெட்டு வந்து பதிக்கப்பட்டிருக்குது பொறிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அதில் எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. அதில் என்ன எழுதினா, தீர்த்தங்கள், அதாவது இந்த திருச்செந்தூர் கடலில் வந்து நிறைய தீர்த்தங்கள்லாம் இருந்திருக்குது. அதில் வந்து இது ஒரு தீர்த்தங்கள், ஒரு 2 தீர்த்தங்கள் வந்து இருந்திருக்குது. அது 2 கல்வெட்டு வந்து கிடச்சிருக்குது. அதில் வந்து 2 தீர்த்தத்தை வந்து இருந்திருக்குது அப்படின்னு வந்து அதில் எழுதியிருக்கு தான். ஒரு தீர்த்தம் வந்து மாதா தீர்த்தமும், இன்னொரு வந்து பிதா தீர்த்தம் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு தான். ஸோ இந்த மாதிரி வந்து தீர்த்தங்கள் வந்து இருந்துக்கு, கடல் ஓரத்தில் வந்து நிறைய தீர்த்தங்கள்லாம் இருந்திருக்கு. அதில் வந்து ஒரு 2 விஷயத்தை வந்து இப்போ வந்து முருகர் வந்து நம்ம காட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து சில நாட்கள் வந்து முன்னால் இருந்திருக்குது. அப்புறம் பல விஷயங்கள் பல வேலைகள்லாம் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது மறைஞ்சிருக்கலாம். அது வந்து அப்படியே கடலுக்குள்ளே வந்து அந்த கல்வெட்டு வந்து போயிடுச்சு போல். அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியவில்லை. அதை வந்து முருகர் வந்து மீண்டும் வந்து நமக்கு வந்து எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த 2 தீர்த்தங்களை வந்து காட்டியிருக்கிறார். இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மீண்டும் வந்து நம்ம ஆராய்ச்சியாளர் வந்து அதை கண்டுபிடிச்சி அதை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி அதை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து நினைக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பொதுவாக வந்து பல விஷயங்கள் வந்து நல்லதுக்காக நடந்திருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வந்து நம்ம அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இதை வந்து முருகர்